Hi friends, welcome to Harilata's Garden. In this video, we will buy a rose plant online. Pushpanjali Pranabir, Mainam Garden, Andamari Nursery Online Roses, எப்படி வளக்கலாம்ங்கறதை பார்க்க போறோம். மெயினா வந்து DA Roses. நான் DA Roses இப்ப கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த பிளான்ட்லாம் எப்படி வந்திருக்கு, அதை எப்படி வளக்கலாம் இந்த வீடியோல பார்க்கலாம். நான் புஷ்பாஞ்சலி பிரணபர் நர்சரியில கொஞ்சம் DA Roses ஆர்டர் போட்டுருந்தேன். அவங்க நம்ம ஆர்டர் போட்டு 1 week குள்ள நம்ம கைக்கு கிடைச்சிரும். மினிமம் ஒரு 3 days, மேக்ஸிமம் ஒரு 1 week குள்ள கிடைக்கிற மாதிரி தான் அவங்க அனுப்புவாங்க. இந்த மாதிரி தான் பேக் பண்ணி அனுப்புவாங்க. உள்ள பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செடியையும் தனியா செப்பரேட்டா அந்த கொஞ்சமா மட்டும் சாயில் களிமண் வப்பாங்க அடியில களிமண் வச்சி இந்த மாதிரி பேப்பர்ல கட்டி ஒரு நியூஸ் பேப்பர்ல தனித்தனியா கட்டிடுவாங்க அந்த ஸ்டெம் எல்லாம் ஓரளவுக்கு உடையாத மாதிரி இந்த டைம் எப்படி பிளான்ட் அம்ச்சிருக்காங்கன்னு தெரியல பார்த்தாதான் தெரியும் கொஞ்சம் பார்க்க பெருசாவும் இருக்கு சிறுசாவும் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் 12 பிளான்ட் ஆர்டர் பண்ணிருந்தேன் அது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி செடி தான் அது ஃபர்ஸ்ட்ங்கறதனால எனக்கு நிறைய செடி போயிடுச்சு அதுல ஒரு 4 செடி தான் வந்துச்சு இந்த டைம் ஒரு 6 செடி போட்டுருந்தேன் 6ல வந்து 5 DA 1 வந்து கப்கேக் னு சொல்லிட்டு ஒன்னு அதுவும் DA மாதிரி தான் இருக்கும் மோரலஸ் انا DA ரோஸ் இல்ல இந்த டைம் நான் ஆர்டர் போட்டு கரெக்ட்டா 3 நாளே கிடைச்சிருச்சு எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 6 செடியில 3 செடி கொஞ்சம் பெருசா இருந்துச்சு 3 செடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டி செடி தான் இருந்துச்சு சரி ஒரே ஆர்வம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு செடி அப்படினு சொல்லிட்டு எந்தெந்த செடி எப்படி அம்ச்சிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு First, the plant is healthy and very very stem. It is pink color. It is a cup shape. 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 It is a healthy plant. It is a stem. This is a cupcake. It is a DA rose. It is a cup shape. It is a pink color rose. நல்ல ஹெல்தியாவே அந்த நியூ growth எல்லாமே பாத்தீங்கன்னா இளந்தளிர்கள் எல்லாம் வாடவே இல்ல நல்ல ஃப்ரெஷ்ஷாவே இருந்துச்சு அதுல இது ஒன்னு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு இலையெல்லாம் பழுத்து போன மாதிரி ஆனா ஸ்டெம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மெச்சூர் ஸ்டெம் கொஞ்சம் பெரிய பிளான்ட்டா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு ஓகேங்கற மாதிரி தான் அம்ச்சிருந்தாங்க இந்த டைம் எல்லாமே ஒரு மூணு ரெண்டு செடி ரொம்பவே குட்டி செடி மத்ததெல்லாம் ஓரளவுக்கு பரவாலங்கற மாதிரி தான் அம்ச்சிருந்தாங்க DA16 ல பாத்தீங்கன்னா ரொம்பவே குட்டி ஒரு அரை அடி பிளான்ட் தான் அது அப்பதான் அந்த பட்ல இருந்து வந்திருக்கும் போல அந்த ஒட்டு கட்ட நேரத்துல இருந்தே துளிரு உடனே அம்ச்சிட்டான் போல அவன் இவ்ளோண்டது கொஞ்சமா மண்ணு வச்சி இதுல மண்ணே வைக்கவே இல்ல அப்படியே வேற மட்டும் வச்சி வச்சிருந்தாங்க அதனால தான் அந்த செடி பாத்தீங்கன்னா வாடி போன மாதிரி இலையெல்லாம் பழுத்து போன மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் கூட மண்ணே வைக்கல அப்படியே அம்ச்சிருக்காங்க பாருங்க மத்ததெல்லாம் ஓரளவுக்கு மண்ணு வச்சி கொஞ்சம் ஈரமாவே இருந்துச்சு இந்த டைம் லாஸ்ட் டைம்லாம் சுத்தமா ஈரமே இல்லாம கல்லு மாதிரி வந்திருந்தது இந்த டைம் ஓரளவுக்கு ஈரம் இருந்துச்சு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிரிச்சு எடுத்துட்டு தண்ணியில ஊற வச்சி வச்சிருங்க களிமண் தான் மேக்ஸिमम அவங்க வச்சி வப்பாங்க களிமண் வந்து அப்படியே இறுகி போன மாதிரி இருக்கும் நம்ம எடுத்தோம் அப்படினா வேர் எல்லாம் பிச்சிட்டு வந்துரும் அதனால ஒரு 5-6 மணி நேரமாவது தண்ணியிலே நல்லா ஊற வச்சிருங்க நம்ம எடுத்தோம் அப்படினா அந்த வேர் மட்டும் தான் வரணும் அந்த மண் எல்லாம் ஃபுல்லா கலந்து வர மாதிரி அவ்வளோ நேரம் ஊற வச்சிருங்க ஒரு 5-6 மணி நேரம் தாராளமா ஊற வைக்கலாம் ஒண்ணும் ஆகாது ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் வாட்டர்ல ஊற வச்சி வச்சிருங்க செகண்ட் அந்த மண் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பேர் ரூட்டா இருக்கும்ல அப்ப வந்து சாஃப்ல கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடுங்க சாஃப்ல ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் நம்ம செடி பாட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுப்போம்ல அது வந்து சாஃப் வாட்டரே கொடுங்க அப்படினா ஒரு லிட்டருக்கு 1 கிராம் அளவுக்கு எடுத்து கலந்து அந்த தண்ணியை ஊத்தி விடுங்க பாட் பண்ணதுக்கு அப்புறம் செடியை வந்து ஷேட்ல வைங்க டைரக்ட் சன்ல வைக்காதீங்க ஒரு நிழலான இடத்துல ரொம்பவும் நிழலா வீட்டுக்குள்ள வைக்கிறது இல்ல ஏதாவது ஷெட்டுக்குள்ள வைக்கிறது அந்த மாதிரி வைக்காதீங்க நல்ல வெளிச்சமான இடத்துல வைங்க டைரக்ட் சன்ல வச்சிங்க அப்படினா செடி dry ஆயிடும் இதுக்கு மண் கலவை பாத்தீங்கனா வெர்மி கம்போஸ்ட் கொஞ்சம் கிச்சன் கம்போஸ்ட் கொஞ்சம் செம்மண் எடுக்கல நானு தோட்டத்து மண் தான் எடுத்துர்க்கேன் உங்களுக்கு செம்மண் இருந்தா செம்மண் எடுத்துக்கோங்க இல்ல தோட்டத்து மண்ணே எடுத்துக்கோங்க அது கூட வந்து மணல் ஆற்று மணல் அப்புறம் வந்து மக்கிய மாட்டு சாணம் நல்ல காஞ்ச சாணமா இருக்கணும் மக்கனதா நல்ல மக்கி காஞ்சதா இருக்கணும் ஈரமா இருக்கறத எடுக்காதீங்க பூச்சி வந்துரும் உங்களுக்கு கிச்சன் கம்போஸ்ட் வெர்மி கம்போஸ்ட் இல்லனாலும் பரவாயில்ல மக்கிய சாணம் எடுத்துக்கோங்க ஆட்டு சாணம் எடுக்க கூடாது மாட்டு சாணம்தான் மக்கிய சாணம் எடுக்கணும் இது மூணையும் கலந்து கூட நம்ம பாட் பண்ணிக்கலாம் நான் வந்து 8 இன்ச் பாட் எடுத்துர்க்கேன் மட் பாட் தான் எடுத்துர்க்கேன் கீழ வந்து நல்ல ட்ரைனேஜ் போற அளவுக்கு ஜல்லி இருந்துச்சுனா ஜல்லி கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு 5-6 கல் நான் வந்து உடைஞ்ச ஓடு தான் போடுறேன் உங்களுக்கு எது இருக்கோ கொஞ்சம் போட்டுக்கோங்க ஓட்ட வந்து நல்ல ஃப்ரீயா இருக்கணும் அப்பதான் தண்ணி ஊத்துனா சீக்கிரம் வடியும் தண்ணி அப்படியே நின்னு சொத சொத ஆயிடுச்சுனா வேரழுகள் வந்துரும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மண்ணாலான
தொட்டி எடுத்துக்கோங்க, மட்பாட்டு எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் பாட்னா சீக்கிரம் தண்ணி வந்து உரியாது, மட்பாட்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நான் ரெண்டுலேயும் வச்சு பார்த்துருக்கேன், மட்பாட் தான் பெஸ்ட்டாக இருக்குது. செடியை பாட் பண்ணதுக்கப்புறம் அந்த பழுத்து போன இலை, வாடி போன இலை, அந்த மாதிரி அந்த நுனியிலலாம் துளிர் வந்து வாடி போய் தொங்கிட்டுருக்கோம், அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. அந்த பழுத்து போன இலையை ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு அந்த நுனியும் கட் பண்ணி விட்டுட்டு சாஃப் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் வாடி போன இலையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பழுத்து போன இலையை ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு சாஃப் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். வச்சு ஒரு 2 டேஸ்லே பாருங்கள், லைட்டாக நியூ க்ரோத்லாம் வர ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. இதிலெல்லாம் அந்த நியூ க்ரோத் வாடவே இல்லை, அப்படியே இருந்துச்சு. ஆனால் சில ஸ்டெம்மெல்லாம் கொஞ்சம் கருப்பான மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்பப்போ பார்த்து கட் பண்ணி சாஃப் வச்சுக்கோங்க. என்கிட்ட இருக்கிறதுலே இந்த 2 செடி மட்டும்தான் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. இதில் வந்து ஒரு டைபேக்கே வந்துருச்சு ஒரு ஸ்டெம்மு, அதையும் கட் பண்ணி நான் எடுத்துட்டேன். ஆனால் நியூ க்ரோத் வர ஸ்டார்ட் ஆகவே இல்லை. இதில் இது வச்சு 1 வீக்லேயே பாருங்கள், நல்லாவே நியூ க்ரோத் வர ஆரம்பிச்சிருந்தது. எல்லா செடியிலையுமே ஓரளவுக்கு நியூ க்ரோத் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது DA 18, இது DA 16, இது ரெண்டுலேயுமே நியூ க்ரோத் வர ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. இது வந்து கப் கேக்கு, இதுலேயுமே பாருங்கள் அந்த குச்சியாக இருக்கிற ஸ்டெம்ல எல்லாமே நியூ க்ரோத் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செகண்ட் வாட்டரிங் என்ன பண்ணணுன்னா ஹியூமிக் ப்ளஸ் 1261, இது ரெண்டையுமே வந்து 1 லிட்டரில் 1 கிராம் 1 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு செடிகளுக்கு ஊற்றி விட்டுருங்க. ஃபஸ்ட் வாட்டரிங் நம்ம சாஃப் கொடுத்துருப்போம். சாஃப் கொடுத்து 1 வீக் வரைக்குமே அந்த ஈரம் இருக்கும். ஈரம் காயலைன்னா லைட்டாக மண்ணை கிளறி விடுங்க. மண் காய காய அடுத்த வாட்டரிங் கொடுங்க. செகண்ட் வாட்டரிங் ஹியூமிக் ப்ளஸ் 1261, தேர்டு வாட்டரிங் ஹியூமிக் ப்ளஸ் எப்சம் சால்ட்டு, ஃபோர்த்து வாட்டரிங் மறுபடியும் ஹியூமிக் ப்ளஸ் 1261 கொடுங்க, ஃபிஃப்த்தும் ஹியூமிக் ப்ளஸ் 1261 கொடுங்க. இந்த 5 வாட்டரிங்லேயே செடி நல்லா நியூ க்ரோத் வர ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் 15 டேஸ்க்கு அப்புறம் கெம் ஸ்ப்ரே பண்ணுங்கள். நல்ல துளிர் வந்ததுக்கப்புறம் ஒரு 15 டேஸ்லேருந்து காலை வெயில் ஒரு 2 மணி நேரம் வெயில் கிடைக்கிற மாதிரி வெயிலில் எடுத்து வச்சு வைங்க. அப்புறம் 20 டேஸ்க்கு அப்புறம் ஃபுல் சன்னில் வைக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ்லேயே நல்ல க்ரோத் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சம் வெயிலில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். மதிய வரைக்கும் வெயில் இருக்கும் அந்த இடத்துல, அதனால் அங்கே வச்சுட்டேன். எல்லாத்துலேயுமே நியூ க்ரோத் வர ஆரம்பிச்சிருச்சு. சிலதெல்லாம் மொட்டே வச்சுருந்துச்சு. நான் மொத்தம் 6 செடி வாங்கியிருந்தேன், 6ல் 2 போயிடுச்சு, மற்ற 4 நல்லா ஹெல்த்தியாகவே வந்திருக்கு. ஒன்று ஃபஸ்ட்லேருந்தே டைபேக் ஆகி அப்படியே போயிடுச்சு, அடுத்தது ஒன்று இதுவும் போயிடுச்சு. நல்ல நியூ க்ரோத் வந்துருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன் மொட்டோடவே வந்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு, இது நியூ க்ரோத்லாம் நிறையவே வந்துச்சு. அப்படியே திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, அப்படியே அந்த ஸ்டெம்மெல்லாம் வாடி போய் அப்படியே காயாயிருந்துச்சு. பிடுங்கி பார்த்தா வேர் உயிரோட தான் இருந்துச்சு. அந்த ஒட்டு கட்டியிருப்பாங்கள்ல அந்த இடம் வந்து காய ஆரம்பிச்சிருச்சு. வேர் நல்லாவே பச்சையாக தான் இருந்தது. அந்த தண்டு கீழ் தண்டும் பச்சையாக இருந்துச்சு, ஆனால் அந்த ஒட்டு கட்டின இடம் காய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அந்த செடிக்காக தான் நான் ஆர்டரே போட்டதே, மெயினாக வாங்கினதே போயிடுச்சு. மற்ற 4 நல்லா ஹெல்த்தியாக வந்துருச்சு. 16ல் நல்லாவே நியூ க்ரோத் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பூவுமே நல்லா பூத்துடுச்சு. இது கொஞ்சம் ஸ்லோ ப்ளூமிங் தான், பொறுமையாக தான் விரியுது. நல்லா பெருசாக தான் இருந்துச்சு பூவு. ஃபஸ்ட்டு பூ வந்துச்சுன்னா அது மொட்டு லைட்டாக கலர் தெரிய ஆரம்பித்தோடனே கட் பண்ணிவிடுங்க. நான் என்ன கலர்னு தெரியணுங்கிறதுக்காக அப்படியே விட்டுருந்தேன். கட் பண்ணி விட்டால் தான் நியூ க்ரோத் நிறையா வர ஸ்டார்ட் ஆகும், செடியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இல்லைன்னா அந்த பூவுக்கே அதோட சத்தெல்லாம் போக ஆரம்பிச்சிடும். அதனால் மொட்டு கொஞ்சம் கலர் தெரிய ஆரம்பித்தோடனே கட் பண்ணிவிடுங்க. இது DA 18, இதுவுமே நியூ க்ரோத் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்ச நாள் அப்படியே தான் நின்றுட்டு இருந்துச்சு பிளைண்ட் ஷூட்டாக. இப்போ வந்து அந்த ஒவ்வொரு இலைக்கணுலேருந்தும் நியூ க்ரோத் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து கப் கேக், இதுலேயுமே 2 மொட்டு வச்சுருக்கு. ஒரு பூ மட்டும் விரிய விட்டுட்டு இன்னொரு மொட்டை கட் பண்ணி போடணும். இது வந்து கிரஹாம் தாமஸ், இதுவுமே நல்லா வந்திருக்கு. பிளான்ட் நல்லா ஹைட்டாக வந்துருச்சு. இது வந்து கிளைம்பிங் வெரைட்டி தான், கொடி மாதிரி போகும். ஸோ வாங்கின 6ல் 2 போயிடுச்சு, 4 வந்துருச்சு. நான் இதில் 4லையுமே நல்ல பூ பூத்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.